Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காரமா புளிப்பா இருந்தாலே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி குழம்பு தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ண போறோம். அதுவும் கத்தரிக்காயில புளி குழம்பு. ரொம்ப ருசியா எப்படி பண்றது? நம்ம வீட்ல சாம்பார் தூள், குழம்பு தூள் இருக்குலையா? அதே வெச்சு ரொம்ப ருசியா எப்படி குழம்பு பண்ணலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறோம். வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த குழம்பு பண்றதுக்கு நம்ம அதிக பொருட்களே தேவைப்படாது. நம்ம வீட்ல இருக்க குழம்பு தூள், சாம்பார் தூள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப ருசியாக ஒரு குழம்பு இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு, சின்ன வெங்காயத்தை அப்படி முழுசாகவே சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, இதை வதக்கி விட்ருவோம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கத்தரிக்காய். நான் வந்து ஒரு 5 கத்தரிக்காயை இது போல் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கத்தரிக்காய் வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை வதக்கி விட்டுறலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு கத்தரிக்காயை நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3, 4 இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு தூள் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். முன்னாடி வதக்குறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், உப்பு சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். குழம்பு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கெட்டி சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த டைமில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு கத்தரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கத்தரிக்காயும் பாருங்கள் நல்லா குழையாமல் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. ஒரு சூப்பரான டேஸ்டியில் ஒரு கத்தரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ நல்லா புளிப்பாக காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் கத்தரிக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.